இந்தியா உமன்ஸ் டாஸ் தோத்தாலும் ஆஸ்திரேலியா செம்மையாக சுருட்டிட்டாங்க 219. இதுக்கு முக்கியமான கிரெடிட் பூஜா வஸ்திராக்கர் தான். அதாவது இங்கிலாந்து உமன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டினாங்க நியூ பாலில். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியன் உமன்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்க. அவங்க போட்ட ஸ்பெல் டெட்லியாக இருந்துச்சு. அதுவும் மெயினாக பெரிய விக்கெட் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்விங் பால்லேருந்து மிட் ஸ்டெப் பிடிங்கிட்டு போச்சு பார்த்தீங்களா, வேற லெவல் போலிங். அண்ட் ஸ்னேரானாவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கிளியராக காமிச்சாங்க. அண்ட் இந்தியா இன் ரிப்ளை செம பாசிட்டிவாக விளாண்டாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மொரலை டவுன் படுத்திருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட், அதாவது ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெங்கடேஷ் ஸ்டேடியமில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் உமன்ஸ் கேப்டன் அலெஸ் ஹீலி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, விச் இஸ் அ வெரி குட் டிசிஷன். பட் அவங்களால 219 தான் அடிக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் பிரமாதமான போலிங் எஃபர்ட் ஃப்ரம் இந்தியன் உமன்ஸ், எஸ்பெஷலி பூஜா வஸ்திராக்கர். பா, என்ன டெட்லி போலிங் நியூ பால், வாய்ப்பே கிடையாது. அவங்களோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. எப்படி இங்கிலாந்து உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸில் சுருட்டினாங்களோ, எஸ்பெஷலி இந்த ஸ்கைவர் மெயின் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நேட் ஸ்கைவர், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்ஸ்விங் போட்டு ஒரு போல்டு எடுத்தார். சேம் தான் இங்கே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெரிய வந்து பயங்கரமான பிளேயர். அதே மாதிரி இன்ஸ்விங் போட்டு மிடில் ஸ்டம்ப் பிடிங்கிட்டு போச்சு, வாய்ப்பே இல்லைங்க. அந்த ஸ்டார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜே செட் ஆச்சு இந்தியாவுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்னேரானா வந்து பியூட்டிஃபுல்லாக போலிங் போட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரன் அவுட், அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவுட் ஆயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் டஹலியா மெக்கர் செம்மையாக விளாண்டாங்க. அதுவும் அவங்க எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ஸாக இருக்கட்டும், கட் ஷாட்ஸாக இருக்கட்டும், வேற லெவலில் விளாண்டாங்க. 50 ரன்ஸ் அவங்க வந்து தனியாக தெரிஞ்சாங்க. தஹாலியா மெக்ராத் வந்து இந்த பேட்டிங் லைனப்பில் தனியாக தெரிஞ்சாங்க. தொக்கா அவங்க ஒரு 50 போட்டாங்க. அவங்களும் மூணியும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தஹாலியா மெக்ராத் அவுட் ஆயிட்டாங்க சிப் பண்ணி மிட் விக்கெட்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணியும் கேப்டன் எலே சீனியும் கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரும்போது மூணியும் அவுட் ஆயிட்டாங்க. அதுவும் லாஸ்ட் பால் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த லஞ்சுக்கு முன்னாடி அதுவும் பூஜா வஸ்திராக்கர் தான் எடுத்தாங்க. செம பால், நல்ல ஒரு பவுன்ஸு, ஸ்லிப்பில் கேட்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்காக செமையாக நடந்துச்சுங்க இந்தியன் உமன்ஸ்க்கு. அப்போயே ஆஸ்திரேலியா பேக் ஃபுட். பட் ஸ்டில் எல்ஐசியில் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஒரு 38 அடித்தாங்க. அப்புறம் லோவர் ஆர்டரில் கொஞ்சம் அப்படி இப்படி விளாண்டதுனால ஒரு 219 அடிக்க முடிஞ்சது ஆஸ்திரேலியானால. பட் இந்தியா போலிங் எஃபர்ட்டை நம்ம பாராட்டியே ஆகணும். பூஜா வஸ்திராக்கர் 4 விக்கெட், ஸ்னேரானா 3 விக்கெட், அண்ட் தீப்தி சர்மா ஆஸ் யூஷுவல் கீழே வந்து சூப்பராக போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனிங்கில் ரேணுகா சிங் எப்போவுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி அது நடக்கல. பட் அந்த குறைய பூஜா வஸ்திராக்கர் தீத்துட்டாங்க, அதான் உண்மையாக சொல்லணும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது லோ ஸ்கோரிங் கேம் மாதிரி தெரியுது. 219 தான் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன் ரிப்ளை 98 for 1 இன் ஜஸ்ட் 19 ஓவர்ஸ். சம ஸ்டார்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட், ஷஃபாலி வர்மா அவங்களோட அக்ரஸிவ் கேம் விளையாடி 40 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து பெரிய இனிங்ஸ்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது கிடையாதுங்க. இந்த மாதிரி குயிக் 40-30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கொடுத்துரும், அதை தான் எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துட்டு போனாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட மெயின் பேட்ஸ்மேன் ஸ்டார் பேட்ஸ்மேன் ஸ்மிருதி மந்தனா அவங்க வந்து 42 நாட் அவுட்டில் இருக்காங்க. அதுதான் இந்தியன் உமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நைட் வாட்ச்மேனா ஸ்னேரானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுண்டரி அடிச்சாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க தாக்கு பிடிச்சி விளாடினாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேட்டிங் இருக்குது. ரோட்ரிக்ஸ் இருக்காங்க, அண்ட் ஹர்பிரீத் கோர் இருக்காங்க, ரிச்சா கோஷ் விளாட்றாங்க இந்த மேட்ச்சில், தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்திராக்கர் கீழே வரைக்கும் பேட்டிங் போயிட்டே இருக்குங்க. அதனால இந்தியா உமன்ஸ் ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அட்வான்டேஜை சூப்பராக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் ஆயிடுவாங்க. பட் ஆஸ்திரேலியன் உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் சின்ன சந்து கொடுத்தா உங்களுக்கு தெரியும், பூந்துருவாங்க. ஹோப் அதை இந்தியன் உமன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ நாளைக்கிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.